முதல்ல நான் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு இந்த 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடை கொடுத்ததற்கு நான் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு பெண் சமுதாயவாதி என்ற வகையில முன்னேறுவதற்கு எவ்வளவு சிரமம் இடஒதுக்கீடு இருக்கும் பொழுது எந்த அளவிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்பதுதான். அதனால இன்னைக்கு நாடு மிக வேகமாக முன்னேறி வருகிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னதை போல இந்த நாடு வேகமாக முன்னேறி வருவதின் முதல் படி இந்த மகளிருக்கான இடஒதுக்கீடு. ஆக இந்தியாவில் உள்ள அத்தனை மகளிரும் இதை கொண்டாட வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. தமிழகத்தை பொறுத்த மட்டும் இன்னைக்கு முதலமைச்சர் போட்காஸ்ட் பேசியிருக்காரு. நான் ஏன் மரியாதைக்குரிய மோடி அவர்களின் சாதனையை சொல்லி ஆரம்பித்தேன் என்றால், 10 ஆண்டு காலமாக இந்த நாடு பல வகையில் முன்னேறி வருகிறது, ஆனா எதுவுமே நடக்கல, எந்த முன்னேற்றமும் இல்லை. 2 வருடம் கோவிட் காலத்துல எந்த அளவிற்கு இந்த நாட்டை பாதுகாத்தார்கள் என்பது நான் உட்பட அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்த எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் இந்த நாடு வேகமாக முன்னேறி வருகிறது, ஏதோ ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்வது சரியில்லை என்பது எனது கருத்து. இல்ல, இதுல நான் ரொம்ப கிளியரா சொல்லிடுறேன். நம்ம நாட்டில் ஏறக்குறைய 70,000 உயர்கல்வி படிப்பு, அல்ல ஒரு 200-300 குறையில 60,000 சுமார் 70,000. இதில் 3,000 இடங்கள் காலியாக இருக்கிறது. போன வருடமும் காலியாக இருந்தது. ஆக போன வருடம் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க, 25% மேலே பர்சன்டைல் கொடுத்தாங்க, அதுலேயும் காலியாக இருக்குன்னு தெரிஞ்சதுனால எந்த இடங்களுக்குன்னா ஏற்கனவே 2 ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இது ஒன் டைம் ரிலாக்ஸேஷன், எல்லாரும் இதை புரிஞ்சுக்கணும். ஏதோ நீட்டே தேவையில்லை, எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு கிடையாது. இது ஒன் டைம் ரிலாக்ஸேஷன். 4,000 சீட்டு காலியா இருக்கு. இந்த 4,000 சீட்டு எந்த சீட்டுன்னா அனட்டாமி பிசியாலஜி போன்ற சீட்டுகள். அந்த சீட்டுகளுக்காக நிரப்பப்படுவதற்காக ஒன் டைம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, 0% கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் என்னன்னா, என்னமோ நீட்டே தேவையில்லை அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் 120% இடங்கள் மருத்துவக் கல்லூரியில் அதிகரிக்கப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி 100% நமக்கு உயர் மருத்துவக் கல்லூரியில் இடங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. முதல்ல 25,000 சீட் தான் இருந்தது, இப்போ 50,000 சீட்டு, இப்போ வந்து 70,000 சீட்டு, முதல் 35,000 சீட் தான் இருந்தது. ஆக வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறது சீட்டுகள் அதிகரித்ததுனால். 300 மருத்துவக் கல்லூரிகளுக்கு மேல அதிகரிக்கப்பட்டு இருக்கிறது. ஆக நாம எப்பவுமே ஒன்றை பார்க்கிறோமே தவிர அதனால் பலனடையும் மக்களை பார்ப்பதில்லை. ஆக இப்போ ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற கொள்கையோடு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கி வரும்பொழுது டீச்சிங்க்கு இந்த சப்ஜெக்ட்ல ஆள் கிடைக்க மறுக்கிறார்கள். அதனால ஒன் டைம் ரிலாக்ஸேஷன் ஆக, அதுவும் 3வது ரவுண்டில் உள்ளவங்களுக்கு மட்டும், இன்னொன்று 0 மார்க் வாங்கினவங்களுக்கு தான் வாய்ப்பு இல்லை. அதுல எல்லாருக்கும் வாய்ப்புகள், அதிகமான பேர் கவுன்சிலிங்க்கு வரலாம், ஆனா வெளிப்படையான கவுன்சிலிங் மூலம் படிப்படியாக யார் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கிடைக்க போகுது. அதனால இது ஏதோ நீச்சே தேவையில்லை என்று சொல்வது தவறு. இன்னொன்று, இதனால் இந்த ஒன் டைம் ரிலாக்ஸேஷன், இப்ப நம்ம தமிழ்நாட்டில் கூட இன்ஜினியரிங் காலேஜ் சீட்ஸ் அதிகமா இருக்கு, வேக்கண்டா இருக்குனால அதுக்கு ஒரு முறையை எடுப்பாங்க, அப்படி எடுக்கப்பட்ட முறை தான் என்பதை தெளிவுபடுத்துகிறேன். அதனால இதுல 0000 சொல்லிட்டு இருக்கிறது நல்லது இல்லை. இல்ல, ஏற்கனவே நான் தான் சொல்றேன், 4,000 சீட்டுக்குள்ளதுதான் காலியா இருக்கிறது பெட்டரா, ஓரளவுக்கு மார்க் வாங்கினு உள்ள போறது பெட்டரா. ஆக இது என்ன மாதிரி சப்ஜெக்டுக்கு, நான் கிளினிக்கல் சப்ஜெக்ட்னு சொல்றது, பிராக்டிஸ் பண்ற சப்ஜெக்ட் கிடையாது, மேக்சிமம் ப்ரொஃபஷனலா ப்ரொஃபஸர்ஸ் தான் இருக்கிற சப்ஜெக்ட். ஆக இது வந்து மருத்துவத்துறையின் ஒரு சீரமைப்பு அந்த நேரத்துக்கு வேண்டியது. இது இவ்வளவு பெரிய அரசியல் ஆக்கணுமான்றது எனக்கு தெரியல. இல்ல, ஆளாளுக்கு கருத்து இல்ல. இல்ல, ஒரு நிமிடம் சொல்றப்ப ஆளாளுக்கு கருத்துக்கள் இருக்கலாம், ஆனா எனது கருத்தை நான் வலிமையா சொல்றேன். அதுவும் இது ஒரு 4,000 இடத்துக்கான முடிவுதான், பல ஆயிரக்கணக்கான முடிவுக்கு இல்ல, 4,000 இடத்துக்கான முடிவு, இந்த நேரத்திற்கான முடிவு, இந்த வருடத்திற்கு மட்டுமான முடிவு. ஆக இதுல நம்ம ஒரு 4,000 இடத்துல தகுதியானவர்கள் அதிகமான பேர் கவுன்சிலிங்குள்ள வரலாம், எல்லாரும் செலக்ட் ஆக மாட்டாங்க. கவுன்சிலிங்ல வந்தாலும் அதிகப்படியான மார்க்ல ஆரம்பிச்சு அதுல குறைவானவங்களுக்கு எடுத்துக்கொண்டே வருவார்கள். எவ்வளவு காலியான சீட் இருக்கோ அதுக்கு. இன்னொன்று, இது தனியார் மருத்துவக் கல்லூரிகள், நேற்று
மத்திய துறை அதிகாரிகள் இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க ஒரு பத்திரிகையில் கூட வந்திருக்கு நான் எனக்கு தெரியும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இதில் பலனடைவார்கள் என்று சொல்வது சரியில்லை ஏனென்றால் இந்த கவுன்சிலிங் வெளிப்படையாக நடத்த இருக்கிறது தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் பலனடையும் அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் ஒரு காலி இடங்களும் பணியிருக்கீங்க தனியார் மருத்துவக் கல்லூரி நடத்துறவங்க யாரு அப்படி பார்த்தா நம்ம நாட்டில் யார் நடத்துறா அவங்களே தான் இதை குற்றச்சாட்டும் சொல்றாங்க அதனால இது வந்து மருத்துவத்துறை பலனடையக்கூடிய ஒரு திட்டத்தை அனாவசியமாக அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது எனது தாழ்மையான கருத்து பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்